சென்னை அடையாறு மாநகராட்சி மண்டலத்தில் தபால் வாக்குப்பதிவு செய்வதற்காக காவலர்கள் வருகை தந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வாக்குச்சீட்டுகள் வந்து சேராததால் ஓட்டு போட முடியாமல் காவலர்கள் திரும்பி சென்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, விவரங்கள். சுபா, வணக்கம். தமிழகத்தில் வரக்கூடிய 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சென்னை பெருநகர காவல்துறையின் பணிபுரியும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு நேற்று முதல் தபால் வாக்கு மையங்களானது வந்து செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று முதல் நாளை வரை இந்த தபால் வாக்குப்பதிவானது வந்து நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே சென்னை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக மயிலாடுதுறை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களிலிருந்து இன்னும் தபால் வாக்கு செலுத்துவதற்கான அந்த சீட்டுகள் வந்து வராமல் இருக்கக்கூடிய நிலையில் தபால் வாக்கு செலுத்துவதற்காக வருகை தரக்கூடிய காவலர்கள் வாக்குகளை செலுத்தாமல் திரும்பி செல்லும் நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. சென்னை அடையாறு மாநகராட்சி மண்டலம் 13 வந்து 2 வாக்குப்பதிவு மையங்கள் வந்து இருக்கிறது. இந்த 2 வாக்குப்பதிவு மையங்களில் மயிலாடுதுறை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களிலிருந்து இன்னும் தபால் வாக்கு சீட்டுகள் வராத நிலையில் தபால் வாக்கு செலுத்த நாளையே கடைசி தினம் என்ற ஒரு வகையில் நேற்றிலிருந்து, அதாவது நேற்றும் இன்றையும் காவலர்கள் வாக்குகள் செலுத்துவதற்காக வந்துவிட்டு திரும்பி ஏமாற்றத்தோடு வாக்குகளை செலுத்தாமல் திரும்பி செல்லும் நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் அவர்களிடம் இது குறித்து கேட்டறிந்த போது நாளையே கடைசி நாள், ஆனால் தற்பொழுது வரை எங்களுக்கு அந்த வாக்கு சீட்டுகள் வந்து வராமல் இருக்கிறது. 2 நாட்களாக இந்த மண்டலத்திற்கு, இந்த மையத்திற்கு வருகை தந்து சென்றிருக்கிறோம், பர்மிஷன் போட்டு வருகை தந்து சென்றிருக்கிறோம். எங்களுக்கு இதுவரை தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் இது தொடர்பாக எங்களுக்கு உரிய விளக்கங்கள் கூட அளிப்பது கிடையாது என்று புலம்பி செல்லும் நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.